நம்மட மகன்கள் மகள்கள் இந்த பயணம் அஞ்சாவது கிளாஸில் படிக்கிற பிள்ளைகள் நீங்கள்லாம் இந்த பயணம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எழுத போகுது. அது 22nd ஜனவரி மாதம் 22nd நடக்க போகுது. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரே எக்ஸாம் இல்லை, நம்மளோட லைஃப் டைமில் நம்மளோட லைஃப் வாழ்க்கையில் இது மட்டும் இல்லை எக்ஸாம் இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம், நீங்கள் ஒரு டெஸ்ட். அப்படி இருந்தாலும் அம்மா அப்பா அப்புறம் சில நேரம் ஆசிரியர்மார்கள் இது கொஞ்சம் நல்லா படிக்க நல்ல மார்க்ஸ் அடிக்கணும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பயம் வரும். அது அப்படி பயப்பட வேணாம். இது நீங்கள் நிம்மதியாக ஒரு ஃப்ரீயில் நீங்கள் படிங்க, நீங்கள் விளையாடணும், நீங்கள் ஆடணும், நீங்கள் பாட்டு படிக்கணும், குருவி எப்படி போகுது, காற்று எப்படி போகுது, மரங்கள் எப்படி ஆடுறது, இந்த எல்லாம் அந்த மாதிரி இந்த நேச்சரோட லைஃப் கொண்டு போகணும். இது கொஞ்சம் வீட்டிலே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளியே வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் ஆற்றுல சத்தம் நல்லா எப்படி ஆற்று எப்படி போகுது அந்த சத்தம் கேட்டு காது எப்படி போகுது, இந்த எப்படி மழை எப்படி பெய்யுது, அந்த மாதிரி அந்த நம்மளோட என்வாயன்மெண்ட்டோடு இருந்தால் அது பயம் இல்லாமல் போகும். எப்படி இருந்தாலும் மகள்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு இந்த எக்ஸாம் உங்களுக்கு வெரி ஈஸியாக வரும், நல்லா நீங்கள் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் 22nd. இந்த பயணம் சாட்டர்டேல தான் இருக்குது, சனிக்கிழமை 9:30 மணிக்கு பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் பேப்பர். அப்புறம் 11 மணிக்கு பேப்பர் 2. அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஒன்று இருக்குது, இன்டர்வல் ஒன்று. இப்போ கோவிட் காலம், கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹோல் சென்டருக்கு வரணும். அந்த சானிடைசர் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த மவுத் இந்த கவர் போடணும். அந்த ஹோலில் இருக்க நேரம் பேப்பர் எழுத நேரம் இந்த மவுத் கவர் போட வேண்டியில்லை. அப்புறம் நீங்கள் பேப்பர் எடுத்தோன்னு மிச்சம் ஈஸி உள்ள கொஸ்டின் லேஸாக ஆன்சர் பண்ணுற இந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுங்க. 2வது பயணம் 3வது பயணம் டிஃபிகல்ட் கொஸ்டினுக்கு போங்க. இல்லாட்டி முதனே பெரிய கஷ்டம் பிரச்சனை எடுத்துட்டு கொஞ்சம் மூளை கொஞ்சம் கலப்பில் அந்த இந்த கொஞ்சம் பிஸியாக வந்தால் உங்களுக்கு அது சரியில்லை. அதனால ஈஸி கொஸ்டின் செலக்ட் பண்ணுங்க, அது எழுதுங்க. அவங்களுக்கு இரேசர்னு ஒரு பென்சில் பேனா ஒரு பிளேடுன்னு சில நேரம் தண்ணி ஒரு போத்தல் பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன சின்ன சின்ன சாப்பாடு சரி ஷோட்டிட்ஸ் சரி இந்த பெரிய இந்த சோறு பெரிய பிங்காவுன்னு சாப்பிட்டு வரேன்னா தூக்கம் போகும். அதை கொஞ்சம் சாப்பிட்டு வந்து நிம்மதியாக உங்களோட தலை நிம்மதியாக வச்சுரு. வெரி ஃப்ரீலி இருக்கணும், நீங்கள் ஃப்ரீலி எழுதுங்க, உங்களுக்கு மிச்சம் மார்க்ஸ் எடுக்க கிடைக்கும். அம்மா அப்பாவுக்கு சொல்லணும், நீங்கள் மிச்சம் பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்க வேணாம். மார்க்ஸ் அடிக்கணும் 100 எடுத்தால் தான் இந்த ஸ்கூலுக்கு போகலாம் அந்த ஸ்கூலுக்கு போகலாம் இப்படி சொல்ல வேணாம். அப்படி சொன்னால் அவங்க பயப்படுவாங்க. அதனால ஒன்றும் அவங்களுக்கு பயம் கொடுக்காம ஃப்ரீலி எழுதுறதுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. அப்போ அவங்க மார்க்ஸ் எடுப்பாங்க. மிச்சம் கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் இப்போ நம்ம ரெடியாக இருக்க உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் கொடுக்கறதுக்கு 22nd பயப்பட வேணாம். மனசு கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் விளையாடணும், கொஞ்சம் விளையாடுங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் விளையாடணும். விளையாண்டா தான் உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும். விளையாண்டு பாட்டு ஒன்று படித்து ஃப்ரீலி இருந்து இந்த எக்ஸாமுக்கு வாங்க. நீங்கள் தான் நம்மளோட எதிர்காலத்தில் இந்த நாட்டு சிங்களம் இருந்தாலும் தமிழ் இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் தான் இந்த நாட்டு எதிர்காலத்தை மின்னு கொண்டு போகிறால் நீங்கள் தான் பாரம் எடுக்க போகுது. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு எதிர்காலத்திலையும் படிச்சுட்டு இது இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லை, இது உங்களுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம். இதுக்கு அப்புறம் தான் இருக்குது எக்ஸாம், ஓ லெவலில் இருக்குது, ஏ லெவலில், அப்புறம் ஒரு கிராஜுவேட்டாக போகணும், டிகிரி ஒன்று அடிக்கணும். அப்போ இன்னும் 25 வருஷம் போனால் நீங்கள் தான் பெரிய ஆள்கள். அதனால பயப்பட வேணாம், ஒன்றும் பயப்பட வேணாம். கொஞ்சம் காலம் போனது தான், இருந்தாலும் பயப்பட வேணாம். நீங்கள் எழுந்துங்க. நம்ம ஒரு இன்னும் 2-3 கிழமையில கூட உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிப்போம். அப்புறம் நீங்கள் நல்லா விளையாடலாம். எதிர்காலத்தில் இந்த எக்ஸாமுக்கு பிற்பாடு கொஞ்சம் விளையாண்டு ஒரு இது சாரி ஒரு க்ரியேஷன், இது சாரி நியூ திங், நீங்கள் இது சாரி சரிகாட்டினு ஒரு அது அந்த அதுக்கு சொல்லுவாங்க இன்னோவேஷன், அதெல்லாம் பார்க்கலாம் எதிர்காலத்தில். சரி மகன் மகள்கள் நல்லா இந்த பயணம் நீங்கள் எழுதுங்க. உங்கள் பற்றி எல்லாம் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம். அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பயப்படாமல் நிம்மதியாக இருந்து எழுதுங்க. உங்களுக்கும் இந்த எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணி எழுதுங்க.